மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயிர் நீத்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு சார்ல்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தெரிவு செய்யப்பட்ட 90 குடும்பங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு எகட் கரிட்டாஸ் நிறுவனத்தின் இயக்குனர் அருத்தந்தை ஏசுதாசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதியுதவியை வழங்கினார். இலங்கையில் குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆண்டகை நிதியுதவியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2019 கிழக்கு மாகாண தமிழ் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு விழா மட்டக்களப்பு வெவர் மைதானத்தில் நடைபெற்றது. அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து 100 கணக்கான மாற்றுத்திறனாளிகள் போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெறும் விளையாட்டு வீரர்களை தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வைப்பது நோக்கமாகும். இதன்போது மட்டக்களப்பு சிவானந்தா மைதானத்தில் உதயம் விழிப்புலனற்றோர் சங்கத்திற்கும் யாழ் விழிப்புலனற்றோர் சங்கத்திற்கும் இடையில் நடைபெற்ற சத்தப்பந்து கிரிக்கெட் போட்டியில் உதயம் விழிப்புலனற்றோர் அணி வெற்றி பெற்றது. இறுதி நாள் நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் கலந்து கொண்டு வெற்றியீட்டிய வீரர்களுக்கு பரிசில்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். மீராவோடை அல் ஹிதாயா மகாவித்யாலயத்திற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கிழங்கை தன்னம்பிக்கை சமூக எழுச்சி நிறுவனத்தினால் டீம் அப் செயற்பாட்டிற்காக இது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. காலாவதியான மருந்துகளை விற்பனை செய்த பதுளை மருந்தக உரிமையாளர் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு 20,000 ரூபாய் அபராதம் அறவிடப்பட்டுள்ளது. பதுளை நீதவான் WNDD சில்வா இந்த அபராத தொகையை செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். பெண்ணொருவர் பதுளை சுகாதார சேவை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது மருந்தக உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். காட்டு யானைகளை துரத்துவதற்கு தேவையான வெடி மருந்துகளுக்காக அரசாங்கம் வருடாந்தம் 2,800 மில்லியன் ரூபாயை செலவிடுவதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெடி மருந்துகளை வனவிலங்கு திணைக்களம் மக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறது. இதற்காக வருடாந்தம் 14 லட்சம் வெடி மருந்துகள் தேவைப்படுகின்றன. இவை உள்ளூர் பட்டாசு தயாரிப்பாளர்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுகின்றன. வெடிகளுக்கான மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாக காலத்தில் அதிக பணம் வெடி மருந்துக்காக செலவிட நேரிடலாம் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மை காலமாக விவசாய நிலங்கள் மற்றும் கிராமங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து பாரியளவில் சேதங்களை விளைவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமுர்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் சிப்தொர புலமை பரிசில் திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட 250 பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி ஊக்குவிப்பு தொகையாக 90 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சமுர்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2,790 மாணவர்கள் சிப்தொர புலமை பரிசில் திட்டத்திற்கு உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். இவர்களின் கல்வி ஊக்குவிப்புக்காக சமுர்தி அபிவிருத்தி திணைக்களம் 10,04,40,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தயாரிப்பு பிரியதர்சனி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.